இப்போ நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் ஃபிசிக்ஸ், அண்மைக்கால ஃபிசிக்ஸ் வளர்ச்சி இருக்குல்ல, அந்த பாடத்தில் ஒன் வேர்டு பார்க்க போகிறோம். த பார்ட்டிக்கிள் சைஸ் ஆஃப் இஜெட்டன்ஓ மெட்டீரியல் இஸ் 30 நானோமீட்டர் பேஸ்ட் ஆன் த டைமென்ஷன் இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ். அதாவது இஜெட்டன்ஓன்னு ஒரு பொருள் இருக்குது, அதோட துகளோட அளவு வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, 30 நானோமீட்டர்னு சொல்கிறாங்க, 30 நானோமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போது அது எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, 30 நானோமீட்டர்னு இருக்குது, அதை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னு உனக்கு ஒரு விஷயம் தெரியணும். 1 நானோமீட்டரில் இருந்து 100 நானோமீட்டர் வரைக்கும் வந்ததுன்னா அது வந்து நானோ மெட்டீரியல். கிரேட்டர் தென் 100 போச்சுன்னா அது வந்து பல்க் மெட்டீரியல், பேரளவுன்னு சொல்லுவோம். சரியா, பல்க் மெட்டீரியல்னு. அப்போ இது யார், இப்போ நமக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, வெறும் 30 தான். அப்போ இது என்னது, நிச்சயமாக நானோ மெட்டீரியல். ஸோ ஆன்சர் வந்து என்னது, பி. ஆன்சர் வந்து என்னதுப்பா, நானோ மெட்டீரியல் பி. அடுத்தது போயிடலாமா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த நேச்சுரல் நானோ மெட்டீரியல், இதில் எது வந்து இயற்கையில் உள்ள நானோ மெட்டீரியல்னு கேட்குறாங்க. நீ புக்கு படிச்சிருப்ப, படிச்சிருந்ததுனால உனக்கே தெரியும், பீகாக் ஃபெதர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, பீகாக் ஃபெதர். இந்த பீகாக் ஃபெதர் தான் வந்து நமக்கு ஏ க்வெஸ்சன் வந்து ஏ, அதான் வந்து நமக்கு நானோ மெட்டீரியலில் வருது. இது நம்ம போட முடியல. ஸோ ஆன்சர் வந்து ஏ. எப்படி பீகாக் ஃபெதர்னு சொல்கிறோம், அது வந்து 10 நானோமீட்டர் திக்னஸ் இருக்கும். அதே மாதிரி 2D, அதோட அதில் வந்து லைட் வந்து 2D உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுனால நல்லா ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியும். சரியா, இது வந்து நானோ மெட்டீரியல்னால தான் அந்த இறகு, அந்த மயிலறகு ஷைனிங்காக தெரிகிறது தெரியுது. அடுத்தது, த ப்ளூ ப்ரிண்ட் ஃபார் மேக்கிங் அல்ட்ரா டியூரபிள் சிந்தட்டிக் மெட்டீரியல் இஸ் மிமிக்டு ஃப்ரம், அதாவது மிமிக்டுன்னா நல்ல நிலைத்தன்மை வாய்ந்த அப்படிம்போம் இல்லையா, நல்ல ஸ்டாண்டர்டான சிந்தட்டிக் மெட்டீரியல், செயற்கை பொருள் உருவாக்குவதற்கு நல்ல ஸ்டாண்டர்டான செயற்கை பொருள். அல்ட்ரா டியூரபிள் அப்படின்னா தான் நிலைத்தன்மை, ரொம்ப நிலைச்சி இருக்கிறதுக்கு பேர் அல்ட்ரா. அல்ட்ரா வெட் கிரைண்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ நல்லா நிலைச்சி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அல்ட்ரா டியூரபிள், நிலைத்தன்மையுள்ள செயற்கை பொருள்கள் எதை உருவாக்குறதுக்கு திட்ட வரையறை. மிமிக்குடுன்னா என்னது, திட்ட வரையறை எதை பொறுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதில் வர்றது வந்து என்னது, கிளி மீன், பேரட் ஃபிஷ். சரியா, இதுலேயும் நம்மளால் ஆன்சர் குறிக்க முடியல. ஆன்சர் வந்து சி. ஆன்சர் என்னப்பா, சி. சரி, கிளிமீன்னு ஏன் சொல்கிறோம், இந்த இந்த பீக் பேரட் ஃபிஷ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா, இது வந்து பவளப்பாறையில் கடிக்கும். அந்த பவளப்பாறை கோரல் ராக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடலில் கடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ப்ளூரோபைட்டேட் அப்படிங்கிற கிறிஸ்டலாலான ஒரு நார் மாதிரி அப்படி செலந்தி வள மாதிரி பின்னி இருக்கும் அதோட பல்லில். அப்போது அந்த செலந்தி வள, அந்த வள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இப்போ பல்லுக்கு அவ்வளவு நிலைத்தன்மை வந்துடும், அந்த இதை வச்சு அந்த பாறையை நறுக்கு 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 நறுக்குன்னு கடிச்சிக்கிட்டே இருக்கும். சரியா, அப்போ இந்த நிலைத்தன்மை உள்ள பொருளை வச்சு, அதாவது பேரட் ஃபிஷோட அந்த பல்லு எகிறு அதை வச்சு தான் நமக்கு செய்கிறாங்க. புரியுதா. அடுத்தது 4, த மெத்தட் ஆஃப் மேக்கிங் நேனோ மெட்டீரியல் பை அசம்பிளிங் த ஆட்டம் இஸ் கால்டு, அதாவது நேனோ மெட்டீரியலை வச்சு ஆட்டம் அசம்பிள் பண்ணுறது. சரியா, அப்போ நேனோ மெட்டீரியலுங்கிறது சின்னது, சின்னதில் இருந்து ஆட்டம்ங்கிறது பெருசு மேலே போகிறது. அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாட்டம் அப் அப்ரோச்சுக்கு ஈக்குவல், அல்லது கீழிருந்து மேல். இதோட ஆன்சர் என்ன, பி. இதோட ஆன்சர் என்னப்பா, பி. இதை குறிக்க முடியலை, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஆட்டம் ஆன்சர் வந்து பி. இப்போ மேலேருந்து கீழ்னா என்னது அப்படின்னா, பெரிய பல்க் மெட்டீரியலை வந்து கூழாக அரைப்பாங்க அல்லது கூழ் மாதிரி ஆக்குவாங்க. அப்படி ஆக்கப்ப நேனோ மெட்டீரியலாக கொண்டு வந்தால் பல்கை வந்து சின்னதாக்குனா அது வந்து மேலிருந்து கீழே அணுகுமுறை, டாப் டவுன் அப்ரோச். ஆனால் நம்ம வந்து இப்போ என்ன செய்கிறோம், சின்னதாக பெருசாக்குறோம், நேனோவை ஆட்டமாக மாற்றுறோம். அப்போ வந்து கீழிருந்து மேல் அணுகுமுறை, ஆன்சர் பி தான், பாட்டம் அப் அப்ரோச். அடுத்தது, ஸ்கைவாக்ஸ் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் நேனோ ப்ராடக்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப். ஸ்கைவாக்ஸ் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் யூஸ் ஆகுதுப்பா. இது பனி நிறையா இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஸ்லைட் பண்ணுறதுக்குன்னு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கேட்டிங் மாதிரி அந்த போர்டில் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி ஸ்கைவாக்ஸை தடவி அதை ஒரு லேயர் மாதிரி செட் பண்ணிடுவாங்க. இதனால் என்ன நடக்கும்னா, அந்த போர்டில் சின்ன சின்ன ஏதாவது கிராக் இருந்தாலும் இந்த ஸ்கைவாக்ஸ் போய் அடைச்சிடும். அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, நம்ம பனிக்கட்டிக்கும் இந்த ஸ்கேட்டிங் போர்டில் நம்ம ஏறி நிற்கப்ப ரெண்டும் ஃப்ரிக்ஷன் ஆகும் இல்லையா, அந்த நம்மளுடைய வெயிட்டை பொறுத்து அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு கம்மியாக உருவாகிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக உருவாகுனா சில இடத்துல வந்து பனி மேலாப்பில் பனி இருக்கும், உள்ளே தண்ணி இருக்கும், அப்போ நிறைய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருந்தால் டபக்குன்னு அதுக்குள்ளே அமுங்கிடுவோம், அந்த சில் தண்ணிக்குள்ளே போயிடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதாகக்கூடாதுங்கிறதுனால அந்த ஸ்கை, இந்த ஸ்கைவாக்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்கீவாக்ஸ், அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன, விளையாட்டு. அதுக்கு ஆன்சர் என்னப்பா, விளையாட்டு. இதுவும் என்னால் போட முடியல. ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்தது சிக்ஸ்த்து க்வெஸ்சன், த மெட்டீரியல் யூஸ்டு இன் ரோபாட்டிக் ஆர், ரோபோ செய்கிறதுக்கு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரோபோ செய்ய சில சில இடத்துல சாஃப்ட் மெட்டீரியல் வேணும், நிறையா இடத்துல ஹார்டு மெட்டீரியல் வேணும். அப்போ வெரி ஹார்டு மெட்டீரியல் யாருன்னா ஸ்டீல் தான், எக்கு, அதோட சாஃப்ட் மெட்டீரியல் அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, அப்போ ஆன்சர் என்னப்பா, எக்கு மற்றும் அலுமினியம், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, இதில் போட முடியல. அடுத்தது, அண்ட் அலா யூஸ்டு ஃபார் மசில்ஸ் வயர் இன் ரோபாட், அந்த ரோபாட்டுக்கு தசைகளை கொடுக்கக்கூடிய அந்த கம்பி மாதிரி தசை வச்சுருப்பாங்க, அங்கிட்டங்கிட்ட அசைகிற மாதிரி தன்மை இருக்கணும் இல்லையா, அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். அந்த எதனால் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து ஷேப் மெமரி அலாய்ஸ்னால் செய்வாங்க. இதை எதனால் செய்கிறாங்க, ஷேப் மெமரி அலாய்ஸ், ஏ. ஆன்சர் வந்து என்னதுப்பா, ஏ, வடிவ நினைவு உலோக கலவை, ஷேப் மெமரி அலாய்ஸால் செய்வாங்க. அப்படின்னா என்னதுப்பா, அதோட இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கரண்ட்டு கொடுக்கப்ப இந்த தசை மாதிரி இருக்கிறது ஒரு 5% வந்து சுருங்கக்கூடிய தன்மை இந்த வடிவ நினைவு உலோக கலவைக்கு இருக்கும். அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்கணுங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறாங்க, ஷேப் மெமரி அலாய்ஸ். ஆன்சர் வந்து என்னது, ஏ. அடுத்து 8th க்வெஸ்சன், த டெக்னாலஜி யூஸ்டு ஃபார் ஸ்டாப்பிங் த பிரெயின் ஃப்ரம் ப்ராசஸிங் பெயின் ஈஸ், அதாவது பெயினை கண்டுபிடிக்காமல் அந்த மூளை இருக்கிற மாதிரி, ஒரு மூளை வந்து வலியை கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, விர்ச்சுவல் ரியாலிட்டி. என்ன டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணுறாங்க, மெய்நிகர் உண்மை, விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ ஆன்சர் சி தான் இதுக்கு ரைட். இது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுமா, இந்த ஆஸ்டிசம், மெமரி லாஸ், மென்டல் இல்னஸ் இந்த மாதிரி வர்றவங்க எல்லாருக்குமே அப்படியே ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொடுக்குற மாதிரி கொண்டு வருவாங்க. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டி படி அவங்களோட பிரெயினுக்கு வந்து அந்த வலியோ வேதனையோ போகாத மாதிரி வச்சு அவங்கள சொசைட்டிக்கு அப்படியே சொசைட்டி சார்ந்து கொண்டு வர பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு வேறு, அதை தான் வந்து அந்த மாதிரி செய்வாங்க. இந்த டெக்னாலஜிக்கு பேர் மெய்நிகர் உண்மை. ஆன்சர் சி வந்து ரைட். அடுத்தது 9th க்வெஸ்சன், த பார்ட்டிக்கிள் விச் கிவ்ஸ் மாஸ் டு ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஆர்,
எந்த பார்ட்டிக்கிள் புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் நிறையை தருகிறது. இது நம்ம ஒரு நாலஞ்சு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க. கடவுள் துகள்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, ஹிக்ஸ் பார்ட்டிக்கிள்னு. இந்த ஹிக்ஸ் பார்ட்டிக்கிள் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, பீட்டர் ஹிக்ஸும் யங்லர்ட்டுங்கிறவரும் தான் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கான நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த ஹிக்ஸ் பார்ட்டிக்கிள் தான் நியூட்ரானுக்கு தேவையான அந்த நிறைய தருது. சரியா? இதில் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஆன்சர் வந்து இதில் என்னது, ஹிக்ஸ் துகள்கள். சரியா? இதுதான் வந்து ஆன்சர். ரைட், ஆன்சர் ஏ தான் ரைட். அடுத்தது, கிராவிடேஷ்னல் வேவ் வேர் தியரிட்டிக்கலி ப்ரப்போஸ்டு பை. கிராவிடேஷ்னல் வேவை யார் தியரியாக சொன்னது அப்படின்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் வந்து நமக்கு தியரியாக இதை சொல்லியிருக்காரு. அதனால் ஆன்சர் சி தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கிராவிடேஷ்னல் வேவுங்கிறது ஒன்று வருது அப்படின்னு. இது எப்படி வருதுன்னா, இப்போ பாரு, ஒரு 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 ஆக்சலரேட்டட் சார்ஜ் எதைப்பா கொடுக்கும், இஎம் வேவை கொடுக்கும். அதே மாதிரி ஆக்சலரேட்டட் மாஸ் வந்து எதை கொடுக்கும் அப்படின்னா, இந்த ஈர்ப்பியல் அலைகள் கிராவிடேஷ்னல் வேவை கொடுக்கும். புரியுதா? இந்த இதை வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பிளாக் ஹோல் வந்து ஒன்று சேரப்ப ரீசண்டாக கண்டுபிடிச்சது. பிளாக் ஹோல் வந்து என்ன ஆகுதான், பிளாக் ஹோல்னால் உனக்கு தெரியும், கருந்துளைகள்னு சொல்லுவோம். அது வந்து மெர்ஜாகப்ப இந்த கிராவிடேஷ்னல் வேவ் வந்து உருவாகுது, ஈர்ப்பியல் அலைகள் உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? இப்போ இந்த அந்த இடத்துல வந்து ஈர்ப்பியல் அலைகள் உருவாயிருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அந்த ஸ்டாரெல்லாம் அந்த பிளாக் ஹோலை சுற்றி வரக்கூடிய அந்த ஸ்டார் வந்து என்னாகுமா, ஒரு வித்தியாசமாக சுற்றக்கூடிய தன்மை இருக்குமா, இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? அப்போது நம்மளுடைய இந்த கிராவிடேஷ்னல் வேவோட சோர்ஸே யார் தான், பிளாக் ஹோல் தான். புரியுதாப்பா? தேங்க்யூ.